இருக்கிறதுக்கு வாய் துரு துருன்னு இருக்கு. ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் ஒரே நாளே காலி ஆயிடுது. சரி, வீட்டில் என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா நமக்கு கிடைச்சது ஒரு பாக்கெட் பானிபூரி. உடனே நேரத்தை வீணாக்காமல் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சுட வச்சு அந்த பானிபூரியை போட்டு மொறு மொறுன்னு சுட்டு எடுத்தாச்சு. ஆஹா, பார்க்கும்போதே சம கிரன்ச்சியாக வாயில் எச்சி ஊறுதே. காட் இஸ் கிரேட்டுங்க, நல்ல வேலை. சைடிஸ்க்கு ரெண்டு பொட்டேட்டோ இருந்துச்சு. இப்போது நம்ம பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு சாட் மசாலா சில்லி மசாலான்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம மெயின் கேரக்டர் என்ட்ரிங்கோ ஒரு வழி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பானிபூரி, நம்ம அன்னை வெங்காயம், அடுத்தது நம்ம கரைச்சி வச்ச புதினா தண்ணி, அப்புறம் நம்ம பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஒரு அடி அடிக்கலாமா? நூறுக்கு நூறுக்கு, அடு நூறுக்கு நூறுக்கு, நூறுக்கு நூறுக்கு. ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஊரில் கிளங்க அல்லவா பதமாக எடுத்து பானிபூரிக்குள்ளே வச்சுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி மேலாப்பில் பரப்பரப்பரன்னு போட்டுக்கலாம். இப்போ புதினா தண்ணியை அள்ளி நல்லா நெம்ப நெம்ப ஊற்றிட்டு அடுத்து வேற என்ன, ஒரே லவக்கு தான்.